இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம். நீங்க சொன்னதை கேட்டா புரியல தம்பி, என்ன சொல்றீங்க? ஓ, இன்னும் உங்களுக்கு உண்மை தெரியாதா சார்? அன்னைக்கு நான் தான் உங்க பொண்ணுகிட்ட என்னை பிடிக்கலன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல சொன்னேன் சார். அவங்களும் நான் சொன்ன காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன காரணமா? என்ன என்ன காரணம்? நான் மும்பையில் வேலை பார்க்குற இடத்துல ஒரு வடநாட்டு பொண்ணை காதலிச்சேன். இதை எப்படி வீட்டில் சொல்ல போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே இவங்க இந்த சம்பந்தத்தை பேசி உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் தனியாக பேசுகிறப்ப உங்கள் பொண்ணு செல்விகிட்ட இந்த காரணத்தை சொல்லி என்னை பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. அது சரி, அதையே இப்போ வந்து சொல்றீங்க? வீட்டில் நான் என் லவ்வை சொல்லி ஓகே வாங்கிட்டேன் சார். ஒன்று வீட்லேயும் சம்மதம் சொல்லிட்டாங்க சார். இதுக்கு உங்கள் பொண்ணு செல்வி தான் காரணம். அவங்க மட்டும் இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது. கல்யாண பத்திரிக்கையோட உங்க எல்லாரையும் வந்து பாக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், உங்க பொண்ணு செல்வி மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையே அமைவார் சார். ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, எனக்கு எதுக்குங்க நன்றி? இல்ல, நீங்களே வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான். சரிங்க, நான் வரேன். நீங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு நிச்சயம் வரணும். வர சார். பயப்படாத, குற்ற உணர்ச்சியில உன் முகத்தை பார்க்க முடியாம தான் உங்க அப்பா உள்ள போயிட்டாரு. என்ன இருந்தாலும் கோவப்பட்டு அடிச்சிட்டோமேன்னு ஒரு உறுத்தல் இருக்கும் தானே? விடுமா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அவரு நல்லவர் தான், என்ன கொஞ்சம் முன் கோபம் ஜாஸ்தி. விடுமா, அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? ராதா. ஆ, வாங்கம்மா. உன்னதான் பாக்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இந்த எதிர் வீட்டு கமலா இருக்கால, அவ யாரோ ஒரு சித்தரை பாத்துட்டு வந்தாளாம். நடந்தது நடக்க போறது அப்படியே எல்லாத்தையும் சொல்றாராம். வாய, நீ நானும் ஒரு எட்டு போயிட்டு செல்வி கல்யாணத்தை பத்தி கேட்டுட்டு வந்துருவோம். ஆரம்பிச்சிட்டியா பாட்டி? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ராதா, நீ கிளம்புமா, போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோம். என்ன ராதா யோசிக்கிற? அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரா, அவரு சொன்ன அப்படியே நடக்குமா? வா, போய் பாத்துட்டு வந்துருவோம்.
சரி, நீங்க வீட்ல வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்தறேன். சரி சரி, சீக்கிரம் வந்துரு. அவங்களை பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பமா தெரியுது. அதுலயும் அந்த பொண்ணு இருக்காளே செல்வி, அமைதின்னா அமைதி, அச்சோ அப்படி ஒரு அமைதி. இதோட இந்த விஷயத்த 100 தடவை சொல்லிட்ட, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இதைத்தானே சொல்லிட்டு இருக்க. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, என் மனசுல இப்போ இது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த சம்பந்தம் முடிவாகி திலீபனுக்கு கல்யாணம் ஆனா போதும், அப்பதான் எனக்கு நிம்மதி. கவலைப்படாத உமா, நம்ம பிரச்சனை எல்லாம் ஒண்ணு ஒன்னா சரியானது மாதிரி நம்ம வீடு நம்ம கைக்கு வரும், திலீபனுக்கும் கல்யாணம் நடக்கும். ஹலோ புதுமாப்ள சார், என்ன ஒரே யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் சரவணா, சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு இவர கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன வந்தப்ப சொல்லிட்டான், என்ன இருந்தாலும் திலீபன் புதுமாப்ள தானே. என்ன திலீபா சொல்ற, சரிதானே? என்னமோ, கடவுள் புண்ணியத்துல திலீபனுக்கும் அவன் குழந்தைக்கும் துணையா இந்த வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக வரப்போறா. அந்த நல்ல நாளுக்காக தாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பூமிகா, நடராஜும் அவந்திக்காவும் எங்கம்மா? நடராஜ் மாமா மேல குளிச்சிட்டு இருக்காரு, அவந்திக்காக்காவும் மேலதான் இருக்கா. சரிங்க, எல்லாரும் அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிடலாமா? இரு, நடராஜும் வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடலாம். என்னடா நீ தீவிரமா யோசிக்கிறத பார்த்தா ஹனிமூன் எங்க வச்சுக்கலாம் குழப்பத்துல இருக்க போல இருக்கு. திலீபா, மா, இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடா சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்க? என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. திலீபா, அப்பா கண்டதையும் யோசிக்காம ஃப்ரீயா, புரியுதா? கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அப்பாவுக்கு கிட்னி கொடுத்து அவரை காப்பாத்திடலாம் நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கேன். ஐயோ, இதுக்கு வழி இல்லைன்னு எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? வேற டோனர் கிடைச்சு ஆபரேஷன் பண்ணவும் நாள் ஆகும், அது வரைக்கும் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனும் தாங்கமானு தெரியலையே. ஐயோ கடவுளே, அச்சோ என்னடா தங்கம், எதுக்கடி அழறீங்க? எதுக்கு அழறீங்க, பசிக்குதா? இப்பதானே உங்களுக்கு பால் கொடுத்தேன், அதுக்குள்ள என்னாச்சு உங்களுக்கு? அப்பா குளிச்சுட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. பூமிகா, மா வாங்க. தா வாமா, வாங்க. தா சம்பந்தி அம்மா வந்திருக்காங்க, உள்ள வா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. தா வாங்க உட்காருங்க சம்பந்தி, வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அண்ணே, எப்படி என்ன இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் சம்பந்தி, மாத்திரை மருந்தெல்லாம் விடாம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அண்ணே, திரும்பவும் உங்க எல்லாரையும் சந்தோஷமா பாக்குறது ரொம்ப நிம்மதியா இருக்குண்ணே. சம்பந்திமா, சம்பந்தி எப்படி இருக்காரு, வீட்டுல தானே இருக்காரு? உங்களுக்கு தான் தெரியும் இல்லைன்னு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வரேன் தான் கிளம்புனாரு. நான் தான், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கேயும் இங்கேயும் அலையாம ரெஸ்ட் எடுக்கிறது தான் சரி. ஆமா அண்ணே, கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோண்ணே. சம்மந்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அண்ணன் நல்லபடியா குணமாகி பழைய மாதிரி இருக்க போறாரு பாருங்க. அதுக்குதான் சம்மந்தி நான் எல்லா சமயம் கும்பிட்டு இருக்கேன். பூமிகா, அவந்திக்காவை வர சொல்லு. அக்கா, அக்கா இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு. இருடா தங்கம், இரு கீழே சித்தி கூப்பிடறா, நான் என்னென்ன போய் பாத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க சமத்தா இருப்பீங்களா சரியா? அப்பா வந்துருவாரு, இரு வந்துடுறேன். வாமா, எப்ப வந்த? இப்பதாண்டி வந்தேன். மாப்பிள்ளை எங்க? அவர் குளிச்சிட்டு இருக்காருமா.
சம்மந்தி இந்த டிரான்ஸ்பிளான்ட் பத்தி கேட்டீங்களா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? டாக்டர் அவந்திகா பார்த்து பேசியிருக்கா, அதை பத்தி கேட்டுட்டு போலான் தான் வந்தேன். என்ன ப்ரொசீஜர் கேட்டுட்டு வந்தேன், அத பத்தி தான் அம்மா கேக்குறாங்க. சரிம்மா, மேல பால தனியா இருக்கான், வா மேல போய் பேசலாம். போங்க சம்மந்தி. அவர்தான் ஒரு பக்கம் எனக்கு நிம்மதியா இருக்கு, இன்னொரு பக்கம் எனக்கு வருத்தமாவும் இருக்கு. இப்ப என்னடி பண்றது? இனிமே போய் யாருகிட்ட போய் கேக்குறது? என்னமா யோசிக்கிற? எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் இருக்காரு, இது விஷயமா நாம அவர்கிட்ட போய் கேட்டு பாப்போம். அவரு எதிர்காலத்தை அப்படியே கணிச்சு சொல்வாராம். அவரை பார்த்தாலாவது ஏதாவது நல்ல வழி கிடைக்குதான்னு பாப்போம். அப்ப ஏதாவது நீங்க சொல்லிட்டு இன்னைக்கே போவோமா? ஏய், இன்னைக்கு எப்படி போறது? ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா, நீ விடு. அது இல்லடி, இவங்களுக்கு தெரியாம எப்படி போக முடியும்? மா, நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ வா. என்ன அம்மாவும் பொண்ணு ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. நீ வாடி, ஒரு முக்கியமான விஷயம் அண்ணன் கிட்ட பேசலாம்னு வந்தேன். சரிம்மா, நீ போ, நான் வரேன். எல்லாரும் வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. வாங்க பூமிகா, அத்தை வாமா, எல்லாருக்கும் பிளேட் எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறேன். வாங்க சம்மந்தி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல பரவாயில்ல சம்மந்தி, உட்காருங்க. நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தேன். அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். என்ன சம்மந்தி? என்ன சம்மந்தி, என்ன விஷயம்? அவருக்கு உடம்பு முடியாதனால பிசினஸ் சரியா பாத்துக்க முடியல. ஒத்த மனுஷியா வீட்டையும் அவரையும் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கொஞ்ச நாளைக்கு பூமிக்கா அவந்திக்கா ரெண்டு மாப்பிள்ளையையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு. அண்ணே, நான் இப்படி கேட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு உதவியா தான் கேக்குறேன். எப்படி இருந்தாலும் நான் பூமிகாவை கூட்டிட்டு தானே போகணும். சரின்னு சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் உங்க கூட வந்து தங்கறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சீமந்தத்துக்கு பூமிகாவை எப்படியும் கூட்டிட்டு தான் போவீங்க. சரி, அப்படியே சரவணனையும் கூட்டிட்டு போங்க. என்னடா அப்பா, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படி பா? அண்ணே, பிரசவ நேரத்துல பூமிக்காவையும் அவரையும் என்னால பாத்துக்க முடியாதுன்னு. எப்ப வேணாலும் இங்க வந்து பாத்துக்கலாமே, அங்கிருந்து கூட இவங்க ஆபீஸ்க்கு போய்க்கலாம். இருக்கட்டும். சரிம்மா, கூட்டிட்டு போங்க. இப்ப நடராஜ் தானே நம்ம டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை பாத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, அப்படியே சம்பந்தி கம்பெனி சேர்த்து பாத்துக்க சொல்றேன். நான் குணமானதுக்கு அப்புறம் கம்பெனியை நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி சரியாற வரைக்கும் இது கூட நம்ம செய்யலன்னா இப்படி? ரொம்ப நன்றி. அச்சச்சோ, நன்றியா? இதென்ன சம்பந்தி புது வார்த்தையா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணன் பழையபடி குணமாகணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து பூமிக்காவை கூட்டிட்டு போங்க. அப்படியே பசங்களும் வரட்டும், என்னங்க? சரியா? அம்மா, நானும் வீட்டுக்கு வரேம்மா. உன்னையும் வீட்டுல விட்டுட்டு அப்பாவையும் பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா சம்மந்தி, நான் இவளை கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போங்க சம்மந்தி.
அவந்திகா, அம்மாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. ம், சரிங்க அத்தா. சரி சம்பந்தி, பூமிகா குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரி, வரேன். பாத்து போ. சரி, சரிங்க அத்தா. வரேன். சரி. ஏமா, உனக்கு காபி போட்டு தரவா? ஆமாமா, கொஞ்சம் போட்டு கொடுமா, ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப தாண்டி உனக்கு வீட்டு மேலயும் உன் குழந்தை மேலயும் அக்கறை வந்திருக்கு. ஏமா அப்படி சொல்ற? இல்ல, முதலெல்லாம் ஆபீஸ் ஆபீஸ்னு அதையே கட்டிக்கிட்டு அழுவ, இப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்க. வீடு, குழந்தை, வாழ்க்கைன்னு உனக்கு கொஞ்சமா பொறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அம்மா போதுமா, ரொம்ப பேசாத. ஏதோ வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சரிடி, நான் எந்த காரணமும் சொல்லல. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். ஓ, யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் பாரு. நீயே போய் பாருப்போ. என்னடி நீ? தம்பி வாங்க, தம்பி வாங்க, உள்ள வாங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அட உட்காருங்க தம்பி. டிராஃபிக்ல வந்திருப்பீங்க, ஜூஸ் போட்டு தரவா இல்ல காஃபி இல்ல டிஃபன் செஞ்சு தரவா? என்னம்மா நீங்க இதோ வராத விருந்தாளி வந்த மாதிரி இப்படி கவனிச்சிட்டு இருக்கீங்க? நான் எப்பவுமே வந்து போறோம் தானே? அதெல்லாம் இல்ல தம்பி, நீங்களும் இந்த வீட்டுல ஒருத்தர் தானே? என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. மா, இதுமே வேண்டாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இல்ல, அப்படி எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. ஒரு காஃபியாவது குடிங்க. சரி குடுங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். பேசிக்கிட்டு வரேன். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? இல்ல ஒண்ணுல, மோனிய பார்க்கலாம் தோணுச்சு, அதான் வந்த. மோனி அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து எப்படி வருவா? டைம் பாருங்க, அவளுக்கு ஸ்கூல் முடிய இன்னும் 1 ஹவர் இருக்கு. சாரி, இன்னேரம் வந்திருப்பான்னு நினைச்சிட்டேன். வருவா வருவா. ஏன், அவ இருந்ததா வருவீங்களா இல்லனா வரமாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அது அது என்னன்னா, நான் என்ன சொ அது. சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயா இருங்க. அதனே என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஓ, இதுவா? அது எல்லாம் அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு எதுவும் வாங்கணும்னு தோணலையா? உங்களுக்கா? உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு எனக்கு தெரியாதே. ஏன், ஒரு முழம் பூ வாங்கிட்டு வர வேண்டியதானே? அதே நானே சொல்லணுமா என்ன? இவ உண்மையிலேயே நம்ம மேல லவ்ல இருக்காளா, இல்ல அவ இந்த மாதிரி ரொம்ப சகஜமா பேசுறது நமக்கு அப்படி தோணுதா? ஒண்ணுமே புரியலையே. ஹலோ சார். சார், என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? நான் அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் அப்படி எதுவும் நினைக்கல. சரி இருங்க, அம்மா காஃபி போட்டுட்டாங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியலையே. நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போற விஷயத்த சசிகிட்ட சொல்லலாமா வேணாமா? சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட புரியலையே. தம்பி, இந்தாங்க சாப்பிடுங்க. என்னங்க இருக்கு நான் நிஜமா தான் சொல்றேன் உங்க எல்லாரையும் உங்க அம்மா அவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்க. ஆக்சுவலா அவந்திகா, பூமிகா, இசை இவங்க மூணு பேரும் ரொம்ப லக்கி. இப்படி ஒரு அழகான குடும்பத்துல மருமகளா வந்தது அவங்களுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? ஊர் உலகத்துல பாருங்க, எங்க பார்த்தாலும் மாமியார் மருமக சண்டை. அதுல பாதிக்கும் மேல கிரிமினல் கேஸ் ஆகி கோர்ட் வரைக்கும் போகுது. ஆனா உங்க அம்மா பெத்த பொண்ணுங்க மாதிரி மருமகளை கவனிச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, மூணு பேர, அதுவும் ஒரே குடும்பத்துல. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தம்பி, காஃபிய குடிங்க.
இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க முடியலையே. நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு மறைமுகமா சொல்ற மாதிரியும் இருக்க, ஒரே குழப்பமா இருக்கு. இவ வெக்கத்தை விட்டு இவ்வளவு சொல்றா, ஆனா இந்த பையன் புரிஞ்சுகிட்ட மாதிரி தெரியலையே. மக்கு மக்கு.